வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு 2 இன்கிரீடியன்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். இது ஒரு கிரன்ச்சியான ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி, டீ டைம் ஸ்நாக் ரெசிபி. 2 இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு 10 மினிட்ஸில் சூப்பராக இந்த ஸ்நாக்ஸை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஒரு பவுலில் ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. 2 கப் ஆஃப் ஓட்ஸ் வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படியே ஹோல் ஓட்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி நல்லா கிரைண்ட் பண்ணி க்ரஷ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். 2 கப் ஆஃப் ஓட்ஸ்க்கு அதே கப்பில் 1 கப் ஆஃப் மைதா எடுத்திருக்கேன். 2:1 ரேஷியோவில் நீங்கள் எடுத்துக்கணும். மைதாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணலாம், பட் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது கூட தேவையான அளவு சால்ட்டு அண்ட் சில்லி பவுடர். சில்லி பவுடர் வந்து நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கம்மியான சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 கியூப் ஆஃப் ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கீ ஒரு ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஒரு நல்ல டேஸ்ட்டுக்கு வந்து பட்டர் தான் வந்து யூஸ் பண்ணணும். இதை ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃபோக் ஆர் ஒரு பிளெண்டர் யூஸ் பண்ணி ட்ரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது தண்ணி யூஸ் பண்ணாமல் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும். எப்போவுமே வந்து நம்ம தண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா அது நல்லா ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது இது கூட தண்ணி சேர்த்து நம்ம வந்து இந்த முறுக்கு மாவு பதத்துக்கு வந்துட்டு இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் ஓட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறனால இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்மளோட யூஷுவல் முறுக்கு மாதிரி இருக்காது, பட் நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட வந்து நல்லா டேஸ்டியாக ஃப்ளேவர்ஸாக வேணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் ஜீரா, ஓமம் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இதை பிசைஞ்சு முடிச்சிட்டேன். இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை அப்படியே எடுத்து உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணிவிட்டு சுருள் முறுக்கு மாதிரி பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி பண்ணணும்னா, ஒரு ஃபோக்கில் கொஞ்சமாக மாவு எடுத்து அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ தின்னாக ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோ தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிவிடுங்க. ரொம்ப தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா அந்த ஃபோக்கோட ஹோல்ஸில் போய் அதை மாட்டிக்கும். ஸோ அவ்வளோ தின்னாக ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. இது வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணுறது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், அதனால் இது எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கும் குக்கிங்க்கு. இப்போ இதை வந்து நம்ம ஹாட் ஆயிலில் போட்டுட்டு டீப் ஃப்ரை பண்ணிடலாம். ரொம்ப ஹாட்டாக போட்டுறாதீங்க. ரொம்ப ஹீட் பண்ணி போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா மேலே வந்து கலர் ஆகிடும், பட் உள்ளே அவ்வளோவா வேகாது. அதனால் ஒரு மீடியம் அளவு ஹீட் ஆனதுக்கு அப்புறமேட்டக்கா அதை போட்டுட்டு மீடியம் ஹீட்லேயே வந்து நீங்கள் வந்து இதை குக் பண்ணணும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து இந்த சுருள் முறுக்கு வந்து செய்யணும். அண்ட் இது நம்ம செஞ்சுருக்க இந்த ஷேப் வந்து திக்காக இருக்கிறனால தான் இது வந்து இவ்வளோ டைம் எடுக்குது. நீங்கள் குர்குரே மாதிரி பண்ணிங்க, லைக் தின் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ஸில் மாதிரி பண்ணிங்க, இல்லை ஃப்ளாட்டாக பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு இதை விட குவிக்காகவே இந்த ஸ்நாக் வந்து ரெடி ஆகிடும். பட் நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் திக்கான ஷேப்பில் பண்ணியிருக்கனால இட் வில் டேக் 5 to 10 மினிட்ஸ் வந்துட்டு ஆகும் இந்த ஸ்நாக் வந்து நம்ம பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆயிருக்கு. இது இன்னும் கூட நல்லா ப்ரௌனிஷாக ஆகணும். நீங்கள் வந்து இதில் தேவைன்னா ஃபுட் கலர்ஸ் போட்டுட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கூட நீங்கள் வந்து இந்த முறுக்கை வந்து ப்ரெசன்ட் பண்ணலாம். இது நல்ல ஒரு ஃபிங்கரிங் ஃபுட்டும் கூட. நீங்கள் இந்த ஃபிங்கர் சிப்ஸ் ஷேப்லலாம் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அது ஈஸியாகவும் குக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து இதை எடுத்துடலாம். இந்த முதல் பார்த்தீங்கன்னா நல்லா கலகலன்னு சவுண்டு வரும். இது அதுதான் வந்து கிரன்ச்சியாக இருக்கும்ன்றதுக்கு நீங்கள் அதை வச்சே வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ், அப்புறம் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 5 to 7 மினிட்ஸ். ஸோ ரொம்ப குவிக்காக இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குதுன்னு தோணியிருக்கும், கண்டிப்பாகவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் உங்களை தேடி வர்றதுக்கு எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.